வணக்கம். சிக்னல் ஜென்ரேட்டர், இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்ன ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணித்தரும். இது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸில் இப்போ Jan 12th என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகி இன்றைக்கி ஓப்பனிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மொமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு, பையிங் ட்ரெண்டில் அப்படியே ஃபாலோ ஆச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு ஒரு 12 o'clock தாண்டி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் ட்ரெண்டில் ஏறிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 o'clock போல் தான் வந்து செல் காலே வந்துச்சு. 207.40 செல் கால் வந்துச்சு. செல் கால் வந்த உடனே டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 206.50 வரைக்கும் நல்லாவே டவுனில் இறங்குச்சு. ஸோ இதில் ஈஸியாக நம்ம ஒரு 0.50 வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இது நம்ம டைம் ஃப்ரேம் வந்து 1 minute தான் வச்சுருக்கோம். 1 minute நமக்கு என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 207.30 நமக்கு 3 o'clock போல் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் 208.50 வரைக்கும் ஏறியிருக்கு. ஸோ இதிலே ஒரு 0.50 ட்ரேட் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல் கால் வந்திருக்கு, 455 வந்து வந்திருக்கு 207.40. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே டவுனில் இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நேச்சுரல் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 point வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு. ஸோ செல் கால் வந்தது பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ அது ஓப்பனிங்கே வந்து பெரிய கேண்டிலாக ஒரு பெரிய டவுனில் வந்து செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock அப்புறமா வந்து ஜென்ரேட் ஆச்சு, ஒரு 10:30 அந்த மாதிரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிகிற நேரம். அதுக்கு ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்துச்சு. பைக்கால் வந்து ப்ரீவியஸ் டே ஆக்சுவலி வந்துருச்சு 193.20. அந்த பைக்கால் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே வந்து ஏறியிருக்கு. ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் செல் கால். ஸோ இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி அதை வச்சு ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது நம்மளால் 1 point வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து ஒவ்வொரு என்ட்ரிக்கு எடுக்க முடியும். பட் 1 point ப்ராஃபிட் எடுத்தாலும் என்ட்ரிஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக தான் வந்து கிடைக்கும். ஒரு என்ட்ரி இல்லாட்டி 2 entry அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் இருக்கும். டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மல்டிபிள் என்ட்ரிஸ் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்மளால் ப்ராஃபிட்ஸும் வந்து சின்ன சின்னதாக தான் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 entry எடுக்கிறோம், 6 entry எடுக்கிறோம் அப்படின்னா 3-4 entry நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு டைம் ஃப்ரேம் ரெடியூஸ் பண்ணுற மூலிமா நம்மளால் சின்ன சின்னதாக ப்ராஃபிட்ஸ் வந்து சேர்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.